எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சிவபெருமானின் லிங்க வழிபாடு பற்றிய சில அற்புதமான தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவன் என்ற சொல்லுக்கு இன்பத்தை கொடுப்பவர், மங்கள வடிவானவர், இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்படுது. சைவ சமயத்தில் முழு முதற் கடவுளாக போற்றப்படும் சிவ வழிபாடு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே கடைபிடிக்கப்பட்டுகிட்டும் வருது. சிவபெருமான் நம்முடைய பாவங்களை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடிய கடவுள். இந்தியாவில மட்டும் இல்லாம உலகம் முழுவதிலும் சிவ வழிபாடு இருந்துகிட்டேதான் இருக்கு. உலகம் முழுவதிலுமே மண்ணிற்கு அடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தெய்வ சிலைகளில் அதிகமானவை சிவலிங்கங்கள் தான் என்று ஆய்வுகளும் சொல்லுது. சிவனை லிங்க வடிவமாகவே பல ஆயிரம் ஆண்டுகளாக உலக மக்கள் வழிபாடும் செய்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த லிங்க வழிபாடு பற்றி சில அற்புதமான தகவல்களை இப்ப பார்க்கலாம். அருவம், உருவம், அருவுருவம் என்ற மூன்று வடிவங்களில் சிவபெருமானை நாம வழிபாடு செய்யறோம். இது தவிர ஈசனுக்கு 64 வடிவங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இவற்றை நாம சிவஸ்வரூபங்கள்னு சொல்றோம். இதில் அருவுருவமான வடிவத்தையே லிங்கம்னு குறிப்பிடுறோம். பெரும்பாலான கோவில்களில் சிவனை லிங்க வடிவமாக மட்டுமே தரிசனமும் செய்ய முடியும். சிவனுக்கு உருவ வழிபாடு என்பது மிக சில இடங்களில் மட்டுமே இருக்கு. சிவபெருமானின் லிங்க வடிவத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவரும் ஐக்கியமாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது. சிவபெருமான் மட்டும் இல்லாம கொல்லூர் போன்ற தலங்களில் அம்பிகையே லிங்க வடிவமாக காட்சி தருவதும் கூட உண்டு. ஒருமுறை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இடையில் தங்களில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது மிகப்பெரிய அக்னி கோலமாக அவர்களின் நடுவே தோன்றினார் சிவபெருமான். அதுவே முதன் முதலாக இறைவன் எடுத்த லிங்க வடிவம். அன்றுதான் முதல் முதலாக லிங்கோத்பவம் உதயமானது. லிங்கோத்பவம்னா லிங்கம் தோன்றுதல்னு அர்த்தம். அன்று முதல் இன்று வரை ஈசன் லிங்க உருவத்திலேயே தான் பல இடங்களில் வழிபாடும் செய்யப்படுறாரு. அப்படி வழிபாட்டிற்குரிய லிங்கங்கள் பல வகையாகவும் சொல்லப்படுது. சுயம்பு லிங்கம், தானாகவே இறைவனின் விருப்பப்படி தோன்றிய லிங்கம். தெய்வீக லிங்கம், தேவர்களால் பூஜிக்கப்பட்டு ரிஷியின் மூலமாக பூமிக்கு வந்த லிங்கம். ஹர்ஷலிங்கம், ரிஷிகளும் முனிவர்களும் தங்கள் வழிபாட்டிற்கு என்றே உருவாக்கிய லிங்கம். மனுஷ்ய லிங்கம், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லிங்கம். இது பல வகைகளாக பிரிக்கப்படுது. லிங்கத்தின் கீழே உள்ள சதுர பகுதி பிரம்ம பாகம் என்றும், நடுப்பகுதி விஷ்ணு பாகம் என்றும், மேல் பகுதி ருத்ர பாகம் என்றும் அழைக்கப்படுது. சனிக லிங்கம், தற்காலிக வழிபாட்டிற்கு மட்டும் பயன்படுத்தப்படுவது இது. முற்காலத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்யறவங்க தங்களோடு லிங்கத்தை எடுத்து செல்லாமல் ஆங்காங்கே கிடைக்கும் பூஜை பொருட்களை கொண்டு அன்றைய பூஜைக்காக உருவாக்கும் லிங்கம் தான் சனிக லிங்கம். இந்த லிங்கங்கள் மலர், அன்னம், சந்தனம், விபூதி போன்ற பொருட்களை கொண்டு உருவாக்கவும் படலாம். அவை உருவாக்கப்படும் பொருட்களுக்கு ஏற்றவாறு பெயரும் பெறுது. வருதமானச லிங்கம், வழிபாட்டு பெருமைக்கு உரியது இது. பிரம்ம பாகமும் விஷ்ணு பாகமும் ஒரே அளவு இருந்து ருத்ர பாகம் மட்டும் அதை போல 2 மடங்கு இருப்பதே வருதமானச லிங்கம்னு சொல்லப்படுவது. இந்த லிங்கம் வழிபடுவோருக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது. ஆத்ம லிங்கம், இதில் 3 பாகங்களும் சமமான அளவு இருக்கும். இது தவிர புண்டரீகம், விசாலா, ஸ்ரீவத்சா மற்றும் சத்ருமர்தனா என்று 4 வகையாக இது பிரிக்கப்படுது. புண்டரீக வகை லிங்கத்தை வழிபாடு செய்தா பேரும் புகழும் கிடைக்கும். விசாலா வகை லிங்கம் பெரும் பொருளை கொடுக்கும். ஸ்ரீவத்சா லிங்கம் எல்லா வளங்களையும் தரும். சத்ருமர்தனா லிங்கம் எல்லாவற்றிலும் வெற்றிகளை மட்டுமே தரும் என்று சொல்லுது ஆகம சாஸ்திரம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.